ஃபர்ஸ்ட் வந்து படம் ஹீரோ கிருஷ்ணா. கிருஷ்ணா இஸ் எ லாங் டைம் ஃப்ரெண்ட். ஸோ இந்த கேரக்டர் லைக் நோ இந்த ஸ்கிரிப்ட் நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய ப்ரொடியூஸ்டர் சொல்லி பல பேர் ஓகே பண்ணியிருக்காங்க, ஆனால் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. அப்புறம் வேற வேற ஹீரோ பண்ணாங்க, நிறைய ஹீரோஸ் மீட் பண்ணியிருக்கேன், பட் எல்லாருமே பண்ணுறேனாங்க, பட் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. சரி, பட் என்ன என்ன ரீசன் அதுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. அப்புறம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும் போது விஜய் சார் லைக் நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டு, ஃபஸ்ட்டு முடியுமான்னு தெரில. அதுக்கப்புறம் வி ஹேட் அ பிளான், சரி ஓகே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. சரி யாரை வச்சு பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் ரெண்டு பேரும் யோசிச்சிருந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா சார் எப்படி சொல்லணும்னா ஒரு பயங்கரமான வெர்சடைல் ஆக்டர். எனக்கு தெரியும் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த யார் ஹீரோ பண்ணாலும் சரி அவங்கள லெஃப்ட் ரைட்னு பவுன்ஸ் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவை, சொல்றது கேட்கணும், அந்த மாதிரி நல்ல நிறைய அடிப்படும். ஸோ ஐ டோல்ட் எவ்ரி திங் அண்ட் கிருஷ்ணா வாஸ் லைக் டோட்லி கேம் ஃபார் இட் அண்ட் ஐ திங்க் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். நெக்ஸ்ட் விஜய் சொன்ன மாதிரி ஆனந்தி தான் ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னாடி சைன் பண்ண ப்ரொடியூசர்ட்டையும் நான் ஆனந்தி தான் காசு பண்ணேன். அப்போவே அவங்க வந்து மீட்டிங் வந்துட்டு போயிட்டாங்க அண்ட் ஷீ இஸ் டன் அ கிரேட் ஜாப். அவங்க யூஸ்வலாக பண்ண படத்தை விட டிஃப்ரெண்டான ரோல், எப்படின்னா இந்த படத்தை நிறைய பேசுவாங்க. ஸோ அண்ட் பருத்திவீரன் சரவணன் சார் அகெயின், ஆஃப்டர் பருத்திவீரன், பருத்திவீரன் ஒரு பயங்கரமான ஃபேன் தான், அந்த படத்தை ஒரு 10-15 வாட்டி பார்த்துருப்பேன். ஸோ எனக்கு கார்த்திக் கேரக்டரோட பருத்திவீரன் சரவணன் கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாத்திரோடும் இந்த ரோல் இவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அண்ட் இஸ் டான் ஜஸ்டிஸ். அண்ட் நிதின் சத்யா அப்சல்யூட்லி அவரே சொல்லிட்டாரு என் ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணாருன்னு சொன்ன மாதிரி நான் அவர் வந்துடுறோன்னே நான் அவர் அந்த மேக்கப் போட்டு பார்த்துட்டேன் இந்த விகிகெல்லாம் வச்சு, பட் எப்படி கேட்குறதுன்னு தெரில, கேட்டுறவுடனே ஓகேன்ட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து தே ஷுட் பி லைக் நோ தே வெரி ஓப்பன் டு டூ லைக் நோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான அட்டம்ஸ்லாம். ஸோ ஐ காட் அ பர்ஃபெக்ட் டீம் அண்ட் விஜயலட்சுமி ப்ரொடியூசர், எல்லா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸும் விஜயலட்சுமி ஒரு ப்ரொடியூசர் சாரியா கிடைக்கணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஐ எம் லிட்டில் நர்வஸ் சாரி. அண்ட் மை மியூசிக் டிரெக்டர் ஆர் எச் விக்ரம், வெரி டேலண்டட் அண்ட் ரங்கூன்ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பண்டிகை அதோட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஆர் டிரெக்டர் ரெமியன் சார், எப்படின்னா நான் ஒரு விஷயம் கேட்பேன் செட்டில், எனக்கு வந்து மனசாட்சி இல்லாமல் கேட்பேன், எனக்கு தெரியும் ஒரு பட்ஜெட்டே இருக்காதுன்னு, இருந்தாலும் இது வேணும்னு சொல்லி கேட்பேன். அவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் கூட இல்லைன்னு சொன்னது கிடையாது, சொல்லவே மாட்டார். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே நான் ஷூட் போகும்போது அது அப்படியே நான் எப்படி இமேஜின் பண்ணோம் அதே மாதிரி இருக்கும், அது என்ன செலவாகுது அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அதெல்லாம் நான் தலையிடவே மாட்டேன், அது அவர் பிரச்சனை நான் விட்டுருவேன், நான் ரொம்ப செல்ஃபிஷ். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அது செட்டுன்னு உங்களுக்கு யாருமே தெரியவே தெரியாது, அதில் வந்து ஒரு 40 days ஷூட் பண்ணோம். ஸோ இட்ஸ் லைக் ஃபேப்லஸ். அப்புறம் அரவிந்த் மை லாங் டைம் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஒரே டைமில் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ இந்த ஸ்டோரி அவருடைய கோ ரைட்டரும் சொல்லலாம், சேர்ந்து நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம், சேர்ந்து எழுதுறோம், எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணோம் இதை எழுதுறதுக்காக. ஸோ எழுதும் போது ஒரு கூட இருந்ததுனால ஹி நோஸ் லைக் நோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ரேமிங்லாம் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் காமிக்ஸ் ரெஃபரன்ஸாக வச்சு தான் நாங்கள் இந்த படமே ஃப்ரேமிங் எல்லாமே பண்ணோம். ஸோ அதை பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் மை எடிட்டர் பிரபாகர், அகெயின் இவர் சொன்ன மாதிரி, மகேஷ் சொன்ன மாதிரி ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் ரைட் நவு. நான் எத்தனை படம் எடுத்தாலும் நான் வந்து எனக்கு பிரபாகர் தான் எடிட் பண்ணுவார், ஐ எம் ஸோ கம்ஃபர்டபுள் வித் அண்ட் லைக் அப்சல்யூட்லி ஹாஸ் த ஸ்டைல் அண்ட் மை சன் கோரியோகிராஃபர்ஸ் தி ஆர் நாட் ஹியர் அன்பறிவு. அகெயின் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் பேஸில் பண்ணுறதுனால ஆக்ஷன் வந்து ராவாகவும் இருக்கணும், அதே சமயம் இட்ஸ் அ ஃபிலிம் ஸோ வந்து கொஞ்சம் கமர்ஷியலாகவும் இருக்கணும், ஒரு ரைட் பேலன்ஸ் வேணும், அதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம். ஸோ அன்பறிவு கபாலியெல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணி, கிருஷ்ணா ரிஹர்சல்ஸ்க்கு வரல, பட் நாங்கள் வந்து ப்ராப்பராக ரிஹர்சல் பண்ணி ஸ்டோரி போர்டெலாம் போட்டு லைக் நோ வி ஹவ் டன் லைக் வி ஹவ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் மகேஷ் ஒரு 50-second டீசரை பார்த்து ஒரு படத்தில் நம்பிக்கை வச்சு அவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவ்வளோ பெரிய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக். அது எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியல, பட் ஃபைனலி படம் காமிக்கும் போது இ வாஸ் வெரி ஹாப்பி. எங்களுக்கு படம் பண்ணதுன்னு தெரியும், அது மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு சுத்தமாக தெரியாது. ஸோ பட் மகேஷ் இஸ் அ பர்ஃபெக்ட் பார்ட்னர் ஃபார் அஸ். ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் கம்மிங் ஆன் போர்ட் அண்ட் பீங் அ பார்ட்னர். அண்ட் July 7th ரிலீஸ், ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ப்ரெஷ் ஷோ 5th கண்டிப்பாக வாங்க. See you there.